ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அது பரிசுத்த ஆலயமாகி அது வீட்டின் நன்மையால திருப்தியாவோம் என்கிற வார்த்தையின்படியாக நாம் இருக்கிற நம்முடைய வீடுகளிலே ஆண்டவர் தம்முடைய வீட்டின் நன்மையினால இந்த நாளிலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. மெல்லறபடியே கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனையை சபை கூடி விடுதலை கத்த நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் தேவ மகிமை நம்மை ஆண்டு நடத்தும்படியாக எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பலனே நாங்கள் மெய் துதிக்கிறோம், எங்கள் கோட்டையே நாங்கள் மெய் துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே நாங்கள் மெய் துதிக்கிறோம், சத்தியம் உள்ளவரே நாங்கள் மெய் துதிக்கிறோம், தாவீதின் திறவோலை உடையவரே மெய் துதிக்கிறோம், ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இச்சகலத்தையும் அதீனத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நாங்கள் மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே எங்களுக்கு செவி கொடுக்கிற எங்கள் தெய்வமே மெய் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நம்மை கூப்பிட்ட பொழுது ஆண்டவரின் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல அந்த காலவெளியில கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். இந்த ஆராதனைக்காக எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவுங்கப்பா ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. வாய்களை சிறந்த ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷய வழிபடுத்தல வைக்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்கள் பலிகளை அங்கீகரிப்பீராக, எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. எங்களை ஒரு விஷய ஆயத்தப்படுத்தும் ஐயா என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களில் வாய்களை சிறந்து சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை இந்த வழியில குடும்பமாய் பரிசுத்தப்படுத்துங்கய்யா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கய்யா, எங்களை சுத்திகரிய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நாங்கள் செய்த எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்களை எங்கள் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் ஐயா, கழுவும் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. மகிமையாலிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையாலிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. பாடுவோம், மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நம்ம
வானம் திறக்கணும் தெய்வம் பேச இன்னொரு விஷயம் சத்தமா வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் நேச மகனென்று நித்தம் சொல்லணும் நேச மகனென்று நித்தம் சொல்லணும் மேகமே மகிமை மேகமே சொல்லுவலர் மேகமே அகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மத்தியில நீர் கடந்து வந்திருக்கிறபடி யாருமே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை நீர் ஆசீர்வித்து தருவீராக பாடல் வேலை ஆராதனை வேலை ஜப வேலை செய்தி ஆண்டவரே சங்கீதம் எல்லாவற்றையும் கத்திரிகளுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே இந்த காணொலி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவங்க வீடுகளும் இப்படி பிரச்சனை கடந்து வரட்டும் வார்த்தை கடந்து வரட்டும் ஜனங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வீட்டின் நன்மையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நீரே மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பாதுகாத்து நம்முடைய கிருபையினாலே நம்மை ஆச்சரியமாய் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நாம் உயர்த்தி நாம் பாடி கத்தனை மைமப்படுத்த போற சில பாடல்களை பாடி எல்லாம் உற்சாகமாய் வீடுலே குடும்பமாக பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நாம் வீடுகளிலே கத்தரை மகிமைப்படுத்துவோம் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம் என்கிற வார்த்தையின் முடியாமல் எல்லாம் சேர்ந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் இன்றைக்கு நம்ம நடுவே பெரிய காரியங்களை செய்வாராக அல்லேலூயா தெரிந்த ஒரு பழைய பாடல் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள் தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே எல்லாம் அந்த பாடலை கரங்களை தட்டி நம் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கரங்களை தட்டி பாடுவோம்
தேவனை உயர்த்தி துதியுங்கள்.
இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் 40 வருடங்கள், ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல, 40 வருடங்களாய் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். இந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற இதே ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். என் நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ என் வாழ்க்கையில எது நடந்தாலும் உம்மை தான் நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உமக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த காலவெளியில என் நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா என்கிற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Yesaya, Yesaya, umrette ta.
பரிகாரியே எனக்காக பலியானீரே
சத்தமா பரிகாரியே பரிகாரியே எனக்காய் பலியானீரே சத்தமா சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை சொல்லி கந்தர சோதனம் பண்ணலாமா பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமை எவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமா அவரை கூப்பிடுங்க பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கேசுவே பரிகாரியே எனக்காய் பலியானீரே சத்தோடு சொல்லுங்க என்பலரே என் கோட்டையே ஆராதனை உமக்கு மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கு சொல்லுங்க மறைவிடமே மறைவிடமே என் உரை அமே ஆரா Hallelujah, hallelujah, hallelujah.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உடனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
Hallelujah. Hallelujah. Stotram andavare. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Stotram andavare. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 Stotram andavare. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Stotram andavare. Hallelujah. Hallelujah. Stotram andavare. Stotram. Stotram. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Irulana vaalkayile velichamaanire uyiratta vaalkayile jeevananire irulana vaalkayile velichamaanire uyiratta vaalkayile jeevananire en velichamum neere en jeevanum neere enakkellame neegadanappa en velichamum neere en jeevanum neere enakkellame neegadanappa
Thank you, Jesus. Hallelujah. மீட்பர் வல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணை செய்து எங்களை உருவாக்குவதற்கு மீட்பர் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் பூச்சி தான், இஸ்ரேல் என்னும் சிறு குட்டம் தான், ஆனாலும் ஹல்லேலூயா மீட்பர் எங்களுக்கு வலதுகரத்தை பிடித்து எங்களுக்கு துணையாய் நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீரங்கள் துணை, நீரங்கள் கேடகம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Nandi Yesappa. Yesappa. Amaku stotram, 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 stotram. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Stotram andavare. Stotram andavare. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீரருளிய வெளிச்சம் இருளை நான் கடந்து வந்தேன். கரங்களை உயர்த்தி இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீரருளிய வெளிச்சம் இருளை நான் கடந்து வந்தேன். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம்
சொல்லுங்க கண்களை மூடி வாய்களை திறந்து பரலோகத்துக்கு நேரா உங்க கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க இந்த காலவெளியில் ஆண்டவரே நீங்க இல்லாம வாழ தெரியாதையா இயேசையா வாழ முடியாதையா படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த கால விடல நம்முடைய வாழ்க்கை படகளை கத்தர் பயணம் பயணிப்பார் அன்றார். எதிரடையான காற்றுகள் வீசினாலும் அலையிலேயே கொந்தளிக்கிற அலைகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் எவ்வளவு பெரிய காரியங்கள் எழுப்பி வந்தாலும் அதை அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கால விடல நம்முடைய சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களையும் அமைதிப்படுத்துகிற கத்தர் என் கூட இருக்கிறார். மீட்பர் எதற்காக இந்த அலையிலூயா மாதத்துல ஸ்தோத்திரத்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. மீட்பர் வாழ்க்கையில் இருக்கிற எதிரான எல்லாவற்றையும் சூறாவளிகளை காற்று வீசுகிற காரியங்களை கொந்தளிக்கிற அலைகளை அமைதிப்படுத்த என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அலையிலூயா அடல் நீக்கியவ அமைதி படுத்தினா அஞ்சிலே. ஹல்லேலூயா அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிலே சத்தமா அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதா சூழ்நிலை
ஆலயம் மத்தேயு 14வது அதிகாரத்தில் நடக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது ஆனால் சீசர்கள் பயந்து கலக்கமடைந்து பயத்தினால் அலறி கொண்டிருக்கிறார்கள். உடனே 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவர்களோடு பேசி சின்னங்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய பயத்தை கலக்கத்தை ஆண்டவர் முதலாவது எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் அவர் எடுத்து போட நம்முடைய வாழ்க்கை படகிலே நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீட்பர் எனக்காய் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் என்னை ரட்சிப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, ஹல்லேலூயா, எனக்கு துணை நிற்பதற்காக என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிற வாய்களை திறந்து எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துங்கப்பா, எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துங்கப்பா. நீங்க வந்தாதான் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே, நீங்க வந்தாதான் ஆண்டவரே எங்க வாழ்க்கை படகிலே நீர் ஏற ஆண்டவரே, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்ததே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிறவை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்துல இந்த கால வேளைகளை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி கரங்களில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவீராக, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்துல உடனே கொந்தளித்த அலைகள், ஆண்டவரே, எதிரடையாய் வீசின காற்றுகள் எல்லாம் அமைதியானதே ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவீராக, எங்களை சுற்றி நடக்கிற எங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் அமைதிப்படுத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் யா. எல்லாவி ஆத்துமா சரித்து ஜீவலியும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்துல உலகம் அங்கும் ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் இந்த நாட்களிலே அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர்களை தப்பு வைப்பதற்கு ஆண்டவரே நீ கிருபையாய் மீட்பர் வெளிப்படும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல ஒரு அமைதியை தருவீராக, ஒரு சமாதானத்தை தருவீராக, ஒரு ரட்சிப்பை நீ கட்டளையிடும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த நாட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவமலியா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று 84வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் 84வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம் எல்லாரும் நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி இந்த 84வது சங்கீதத்திற்காக நம் எல்லார் மனதார வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும்
கிடைத்ததே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரமையா. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்கிற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ சூரியனாய் நீர் எங்களுக்கு கிருபையும் மேன்மையும் கொடுக்கிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கேடகம் ஆண்டவரே, ஆண்டவர்களுக்கு நன்மையை வழங்குகிற தேவனாய் இருக்கிறபடியால ஸ்தோத்திரமையா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. விடுவிக்கட்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே வார்த்தைகளை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. காணொலியின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி யாரங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினால திருப்தி ஆக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குறைபட்டிருக்க வாழ்க்கையில கத்த நிறைவே கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி யாரங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோட பிள்ளையோட தேவைகளை கத்த சந்திப்பீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. கத்தர் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி யாரங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாலேலூயா, சந்தோஷமா சொல்லுவோமா? ஹாலேலூயா. கர்த்த நல்லவர். இந்த நாட்களினும் நம்ம மே 3rd வரைக்கும் நமக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவ பிள்ளைகள் நீங்களே குடும்பத்தில் குடும்பமாக இணைந்து பாடல் பாடி வேதத்தை வாசித்து ஜோமணி கர்த்தருடைய வாசனத்தை தியானிங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவரோட நீங்கள் விவசாயம் செய்கிறவங்களா இருப்பீங்கன்னா வேற உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இருக்குமா? நான் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பமாகவோ தனியாக தெய்வ சமூகத்தில் நீங்கள் நினைச்சிங்க, ஜெபியுங்கள், காலத்தை புரோஜனப்படுத்துங்கள், வீணடிக்காதீங்க. தெய்வ சமூகத்தில் நல்லா பைபிள் படிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிங்க, ஜெபியுங்கள், குடும்பமாக தனியாய் தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் நாம் காத்திருப்போமானால் தேவன் பெரிய காரியங்களை, மிக ஆச்சரியமான காரியங்களை, எட்டாத புத்திக்கு எட்டாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் என்ன செய்வோம்? வீடுகளிலே கூடி கூடி ஜோம் பண்ணுங்க, நேரத்தை காலத்தை புரோஜனப்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசுகிற தெய்வமே உமக்கு தோத்திரம், தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. Oh,
அங்கே ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லப்படுகிறது, உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மீட்டு கொண்டவர்கள் அவருடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், நான் இப்போ அவருடையவனாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி மீட்டு கொண்டார் பிரியமானவர்களே? ஏசாயா 44:22 சொல்லுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன், என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன். அப்போ எப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய நோக்கி தான் நாம் நம்முடைய இருதயம் திரும்பி இருக்கணும், அவரை நோக்கி நாம் இருக்கணும். ஆனால் என்னிடத்தில் திரும்புன்னு சொல்லுகிறார், என்னுடையவன் என்னிடத்துக்கு திரும்பு, நான் உன் மீட்பராக இருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டவராக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்களையெல்லாம் கர்த்தர் அகற்றி விட்டார், உன்னை மீட்டு கொண்டேன், என்னிடத்துக்கு திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் வேதம் சொல்லுகிறது. 107 சங்கீதத்தில் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்கலாக்கி மீட்கப்பட்டவர்கள் என்று 2 வசனம் சொல்லுகிறது. 3 வசனத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசத்தில் வந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள், மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, 4 திசையிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கார்கள். அவர்களாம் இதை சொல்லணுமா? என்ன சொல்லணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம சொல்ல வேண்டிய ஒருவா ஆண்டவரை துதித்து அறிக்கை பண்ணுவதற்கு நல்ல வார்த்தையை இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்படி சொல்லுகிறார். நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 உடைய ஜப நேரத்தில் நீங்கள் ஜபத்தில் செலவழிக்கிற நேரத்துக்கு தக்க இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப நல்ல காரியம். ஏனென்றால் இது எருசலேம் தேவாலயத்தின் பிரதிஷ்ட நாளிலேயும், பிரியமானவர்களே, யோசபாத் ராஜா கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த ஒரு யுத்தத்துக்கு கடந்து போன பொழுது பிரியமான பாடகரை நிறுத்தி அவரை பாடி துதிக்கிறதுக்கு சொன்னதான அந்த வார்த்தைகளும் இணைந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று, தேவ மகிமை இறங்குவதற்காய் துதித்தார்கள். இன்னொன்று, தேவன் யுத்தம் பண்ணுவதற்காய் துதித்தார்கள். ஆக இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிறது ஒரு நல்ல காரியம். மீட்கப்பட்டவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லி அவரை துதிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ந்து பிரியமானவர்களே, கடந்த வாரம் 4 குறிப்பை கவனித்தோம். இந்த வாரம் ஒரு 4 குறிப்பை நாம் கவனிப்போம். கர்த்தனோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய மீட்பர் எனில் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:6 வாசிக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பர் சொல்லுகிறார். நான் பிந்தினவர், நான் முந்தினவர் நான் பிந்தினவர் தானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாள் உண்டாவதற்கு முந்தி அவர் இருக்கிறார், உலகம் உண்டாவதற்கு முந்தி அவர் இருக்கிறார்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு பிரியமானவர்களே, ஒரு துவக்கம் இல்லை, ஒரு முடிவு இல்லை, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நமக்கு அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினார், விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டினா, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், ஆனால் நான் தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். நான் இல்லாமல் உனக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை என்றவர் சொல்கிறார். நான் இல்லாமல் ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை. ஆகவே நிச்சயமாய் ஆண்டவரான நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை ஓடுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பிரியமானவர்களே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனை கர்த்தருடைய மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 8 வசனம் வரைக்கும் ஒரு முதல் பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பிரியமானவர்களே, 7 வசனம் 8 வசனத்தை படித்தோம்னு சொன்னால், பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன் அறிவித்து, ஒரு காரியத்தை முன்னமே அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் அவர்கள் தங்களுக்கு அறிவிக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8 வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் இப்போ கலக்காமலும் பயப்படாமல் இருங்க, அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினவரும் முன் அறிவித்தது இல்லையோ என்றவர் சொல்லுகிறார். அதாவது முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற தேவனே, ஒரு காரியத்தை முன்னமே தீர்மானம் பண்ணி அதை அறிவித்து அதை வரப்பண்ணி அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. வேதம் முழுவதும் அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவன் முன் அறிந்து முன் குறித்திருக்கிறார். அதற்காக தான் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கு பிரிய நம்மை நீதிமானாக்கி பிரிய மரங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட காரியம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அது முன்னமே அறிவித்து அதை குறித்த காலத்தில் பிரியமானவர்கள் அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 45 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 10 வசனத்தில், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வமான காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். இன்னும் அது பிரியமானவர்களை செய்யப்படலை, ஆனால் அது பூர்வ காலம் முதற்கொண்டு அதை அறிவிக்கிறேன் சொல்லுகிறார். அந்தத்தில் இருக்கிறத அது அந்த முன்ன நடக்க போகிற காரியம் முடிவார், ஆனால் அதை ஆதியிலே நான் என்ன செய்தேன், அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். என் ஆலோசனை நிலைவேறுக்கும், எனக்கு சுத்தமானதெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியானாலும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படித்தான் எல்லாம் முன்னமே பிரியமானவர்களை தீர்மானிக்கப்படுகிறது. அதை குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிறார். முன்னமே அதை நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம கர்த்தர் அநேக காரியங்களை சொன்னார், சொல்லி அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அப்படி சந்ததியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை குறித்து கர்த்தர் உண்மையாக அவர்களோட வரப்போகிற காரியங்களை குறித்து பேசுகிறார். அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது. அந்த ஏசாயா 46 அதிகாரத்தில் 11 வசனத்தில், அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன். ஆக ஒரு காரியம் முன்னமே தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுகிறது. நான் உங்களுக்கு முதலாவதாய் ஒரு அந்நிய ராஜாவை குறித்து சொல்லுகிறேன். அதாவது சனகரிப்புங்கிற ராஜாவை குறித்து பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார். என்ன? அவன் அநேக ராஜ்யங்களை அவன் அழிக்கும்படியாய் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அவனை குறித்து திட்டம் பண்ணியிருக்கிறார். அது அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அது ஆச்சரியமான காரியம். அவன் தேவனற்றவன், விக்கிரக வழிபாடு உள்ளவன், அவன் தேவனுக்கு எதிரானவன், பிரியமான. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய போகிற காரியத்துக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார். அதை அன்று அவனை கொண்டு செய்து முடிக்கிறார்.
ஆனா என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை திட்டம் பண்ணியிருக்கிற காரியத்தை அவன் செய்து முடிக்கும் பொழுது அவனுக்கு அதிகமான ஒரு பெருமை உண்டாகி, இப்ப தேவன் திட்டமிடாத காரியத்துக்குள்ள கடந்து போக வேண்டியதாயிற்று. அங்கே அவனுக்கு மரணம் சம்பவிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். இதுக்கு நான் இதை இருக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புறேன் கேட்டீங்கன்னா, தேவன் அற்ற ஒரு மனிதனுக்கு திட்டம் பண்ணின காரியங்கள் இருக்கிறதாய்த்தான் வேதம் சொல்லு. இருந்தால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 19:25 சொல்லுகிறது. அவன் செய்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன். ஆண்டவர் அவன் என்னெல்லாம் செய்யணுங்கிறத திட்டம் பண்ணி இருக்கிற, அவன் அதை செஞ்சிட்டான். ஆனா இப்ப நான் அதை முடிச்சிட்டேன் என்று அவர்கள் பெருமை உண்டு. தேவ ஜனமாகிய எசேக்கியாவுக்கும் ஜனங்களுக்கு எதிராக அவர் கடந்து வருகிறான். இது ஆண்ட திட்டம் பண்ணாத காரியம். பிரியமானவர்களே, இதனுடைய முடிவு என்ன? அவன் பிரியமானவர்களே, அவன் உண்மையாகவே அவருடைய சொந்த மகனாலேயே அவனுடைய கோயிலில் வைத்து வெட்டி கொல்லப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் திட்டமிட்ட காரியம் நடந்த பொழுது அவனுக்கு மேட்டிமை கொண்டு, தேவன் திட்டமிடாத காரியத்தை கடந்து வந்து கர்த்தர் தான் என்னை அனுப்பினார்னு சொல்லி ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறான், பெருமையோடு பேசுகிறான். இப்போ சாகடி அனுப்பிச்சான், செத்து போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் தாவீதை குறித்து கர்த்தர் பிரியமானவர்களே என்ன சொல்லுகிறார், செங்கோல் யூதாவை விட்டு தீங்காது. அது ஆதியாக 49:10 யாக்கோபு சொல்லுகிறார், செங்கோல் ராஜ்ய பாரம் யூதா கோத்திரத்துக்குரியது. அது ஆவிக்குரியதின்படி அது இயேசு குறிக்கிற வார்த்தை. அவர் தான் யூதா கோத்திர சிங்கம். அவர் தான் இந்த தேசத்தை, பிரியமான இந்த பூமியை வரப்போகிற நாட்களில் ஆளப்போகிறார். 1000 வருஷம் இங்கே ஒரு ஆட்சி நடக்க போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பிரியமானவர்களே, அது தாவீதுக்கும் அது சொந்தமாயிற்று. ஏனென்றால் யூதா கோத்திரத்தில் தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சவுலுடைய காலத்தில் அவன் உண்மையாகவே பிரியமானவர்களே அவன் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது, அதாவது அவன் பலி செலுத்துகிறான், அது அவன் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. சாமுவேல் தான் அதை செய்ய வேண்டிய காரியம், அதற்கு முந்தைய அவன் செய்து விடுகிறான். அப்பொழுது தேவனுடைய கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அங்கே தாவீதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவன் பிறக்கல, கிட்டத்தட்ட பிறக்கிற 10 வருஷத்துக்கு முந்தைய கர்த்தர் அதை குறித்து பேசுகிறார். 1 சாமுவேல் 13:14 சொல்லுகிறது, இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஒற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தத்த தம்முடைய ஜனங்களின் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே. அப்படியானால் தாவீதை குறித்து கர்த்தர் முன்னகுட்டி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்து என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த காலம், அதாவது சம்பவம் நடக்கல, கர்த்தர் முன்னமே சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நடந்த காரியம் என்ன, அவன் ராஜாவாகிறதுக்கு எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை அவனுக்கு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அதனால சொல்லுகிறான், சவுல் கையால ஒரு நாள்ல செத்து போயின்னு சொல்லுகிறார். இந்த மாதிரி நம்பிக்கை அற்று இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் தேவன் திட்டம் பண்ணி இருந்த காரியம் ஓ தாவீதுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு தேவையாயிருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற காரியம் நடப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லாதது போல தோன்றலாம். அது தேவனுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. என்னோட தேவனது திட்டம் பண்ணி இருக்கிற, தேவனது செய்து முடிக்க அவர் சகல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் செத்து போயின்னு சொன்ன தாவீதை பிரியமானவர்களே, அவர் ஜெய வீரனாய் மாற்றி அமலேக்கரை முறியடித்த பிற்பாடு அவனை கர்த்தர் எப்ரோனுக்கு குடிபோக பகண்டுகிறார். அங்கே கர்த்தர் முதலாவதா யூதா கோத்திரத்துக்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், முடிச்சு விடுகிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, சனகரிப்பு ராஜாவுக்கு திட்டம் பண்ணின காரியம் அவனுடைய வாழ்வுக்கு அழிவுக்கு காரணமாயிட்டு. தேவன் அற்றவன், ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை திட்டம் பண்ணியிருக்கிற காரியம் நடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் உண்டாகும். ஆனால் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கும்
உனக்கு நடக்கிற காரியத்தை நான் வித்தியாசப்படுத்தி காண்பித்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமா, எகிப்துக்கு முதல்ல பஞ்சம், முதல்ல செழிப்பு, அப்புறம் 7 வருஷம் பஞ்சம். அது இருந்த இடம் தெரியாம போய்விட்டது. ஆனால் யோசேப்புக்கு முதல்ல பஞ்சம், அதை தொடர்ந்து பெரிய செழிப்பான காலங்கள். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். அங்க அப்படி அல்ல. கொஞ்ச காலம் அவன் நினைச்சுகிறான், நெருக்கப்படுகிறான். ஆனா அதை தொடர்ந்து கர்த்தர் அவனை ராஜாவாய் அதிபதியாய் அவனை ஏற்படுத்துகிறார். ஓ, கர்த்தருடைய வாக்கு தத்தனுடைய வாழ்க்கை நிறைவேறுகிறது, தரிசனம் நிறைவேறுகிறது. அது ஆச்சரியமான காரியம் அல்லவா? அவங்களுடைய வாழ்க்கையில முந்தி நடக்கிற காரியங்களை குறித்து சிந்திக்காதே என்ற கர்த்தர் உனக்காய் திட்டம் பண்ணிருக்கிற காரியம் அது நிறைவேற போகிறது. மகிமையான காரியம். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரிமனை கீபி சாரி கிமு 712 வருஷம் தான் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள காரியம் சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம வாசித்தோம் இல்லையா, ஏசையா 44 அதிகாரத்தில் அதே மாதிரி வார்த்தை 41 அதிகாரத்தில் வருகிறது. 4 வசனத்தில் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவரோடு இருப்பவராகிய நான் தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஏசையா 41 அதிகாரம் சொல்லப்பட்ட காலம் வந்து கிமு 712 வருஷம். இங்கே 2 வசனத்தில் கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி, இது கோரேஷை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை இன்னும் விவரமாய் ஏசையா 44 அதிகாரம் 28 ஏசையா 45:7 விவரமாக சொல்லப்படுகிறது. இந்த 2 தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட காலங்கள் கிமு 712. ஆனால் பிரியமானவர்களே, இந்த கோரேஷ் ராஜாவினுடைய காலத்தை குறித்து இப்போ நீங்கள் வாசிங்க. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம், எஸ்ரா 1:1 வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷனுடைய 1 வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷனுடைய ஆவியை ஏறினதினாலே. இது நடக்கிற காலம் கிமு 536. அப்படியான 176 வருஷங்களுக்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை கர்த்தர் அங்கே கிமு 712 வருஷம் சொல்லியிருக்கிறார் கோரேஷை குறித்து. ஆகவே பிரியமானவர்களே, கோரேஷை குறித்து கர்த்தர் சொன்ன காரியமானது 176 வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறுகிறது. அவன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான காரியங்களை அவன் மூலம் கர்த்தர் செய்கிறார். ஜனத்தை விடுதலை ஆக்கி தேசத்தை அவங்கவுங்க தேசத்துக்கு போகும்படியாய் அவங்களுக்கு நினைச்சா விடுதலையை சுதந்திரத்தை கொடுக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்ன சொல்லுகிறான் கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, சமயம் இல்லாததுனால நான் 1 வசனத்தை மட்டும் 2 வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரா 1:2, பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவன் ஒரு அந்நிய தேசத்து ராஜாவாக இருந்தாலும் தேவன் அவனை ஏற்படுத்தின காரியத்தை குறித்து சொல்லுகிறான். ஆகவே முன்னமே சொன்ன வார்த்தையை இப்ப நிறைவேற்றுவதற்கு பெர்சியாவினுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக அங்கே தன்னுடைய தேவ ஜனங்களை போக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் வெள்ளி பொன்னு ஆலயம் கட்டுவதற்கான எல்லா விதமான காரியத்தை எடுத்துட்டு போங்க, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இதனுடைய விளைவு என்ன கேட்டீங்கன்னா, தேசத்தில் இருக்கிறதான பெரியமானவர்களே பொக்கிஷங்கள், பணம், பொருளாதாரம் இப்ப அடுத்த தேசத்துக்கு போக போறது. தேசத்தில் இருக்கிறதான இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகி சொந்த ஜனத்துக்கு, சொந்த தேசத்துக்கு போக போறாங்க. இது அவனுடைய நாட்டுக்கு நஷ்டம் வர போகிற ஒரு நஷ்டத்தை உண்டாக்குற காரியம். ஆனாலும் மன உவந்த அந்த காரியத்தை என்றால் கர்த்தர் அவருடைய ஆவியை ஏவி இருக்கிறார். அது முன்னமே அவனை கொண்டு செய்யும்படியாக தேவன் தீர்மானித்திருந்த காரியம். அல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தீர்மானித்திருக்கிற காரியம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் ரொம்ப அனந்த ஞானம் உள்ளவராய், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா!
தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. உன் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். உன்னை குறித்து திட்டமிட்டு இருக்கிறவர்களை செய்து முடிக்கிறதற்கு அவர் உயிரோட கூட இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லி இருக்கிறதை நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உயிரோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஏன் யோபு கூட என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார், கடைசி நாளிலே பார்ப்பேன்னு சொல்லுகிறான். அதாவது விசுவாசத்தோடு நான் ஓட்டத்தை முடிப்பேன்னு சொல்லுகிறான். ஆனா நடந்த காரியம் என்ன? உண்மையாகவே அவன் பிரியமானவர்களே, ஏசாயா 38 அதிகாரத்தில் அவன் ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவனோடு கூட பேசுகிறான். 42 அதிகாரத்தில் அவனும் ஆண்டவர் பேசுறாங்க. ஓ, கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அவனை கண்மறையிலே நிறுத்துகிறார். இழந்து போனவர்களை திரும்ப அவனுக்கு கொடுக்கிற வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, இதை அவன் எதிர்பார்த்திருக்கல, ஆனா அது நடக்கிறது. தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பிரியமானவர்களே, ஏசாயா 54 அதிகாரம், ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம், அங்கேயும் மீட்பருங்கிற வார்த்தையை, அவருடைய நாமத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 54:5, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தாங்க, சர்வ பூமிக்கும் தேவன் என்று ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படலை, பைபிளில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பெரிய இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, சர்வ பூமிக்கும் அவர் தேவனா இருக்கு. விக்கிரை வணக்கத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி இதுக்கு தான் அப்படி சொல்ல, அப்படி ஆண்டவர் இல்லை. ஏன்னா பூமியை உண்டாக்கினவர், வானத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், கிரகங்கள் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவராக இருக்கிறதுனால அவர் சர்வ பூமியின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, 54 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் 10 வசனம் வரைக்கும் இந்த முதல் பகுதியை எடுத்துக்கிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5 வசனத்துக்கு முன்னையும் பின்னே உள்ள வார்த்தைகளை வாசித்தீங்கன்னா ரொம்பவும் கடினமான வார்த்தைகள். முதல் வார்த்தை பாருங்க, பிள்ளை பெறாத மலடியே. பிரியமானவர்களே, எவ்வளவு கடுமையான ஒரு காரியம், இல்லை இல்லை என்கிற ஒரு நிலையை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. 4 வசனத்துல, உன் வாலிபத்தின் வெட்கம், உன் விதவை இருப்பின் நிந்தை, நீ வெட்கப்பட்டு போன காரியம், நிந்தை அனுபவித்த காரியம். அடுத்தபடியாய் 6 வசனத்துல, நீ கைவிடப்பட்ட நிலையில மன நொந்த ஒரு வாழ்க்கை, அப்புறம் தள்ளப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனா இனி அப்படி அல்ல, உனக்கு மறைக்க மாட்டேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். உன் மீட்பர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய கடந்த காலத்தை நீ மறக்க முடியாத அளவுக்கு வெட்கம், நிந்தை, கைவிடப்பட்ட நிலை, தள்ளப்பட்டு போன இந்த மாதிரி நிலையில உன் வாழ்க்கை காணப்படுகிறதா? உன் மீட்பு இன்றைக்கு உன் வாழ்க்கை குறித்து தெளிவான ஒரு திட்டத்தோடு கூட பேசுகிறார், தெளிவான ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. விழுந்து கிடக்கலாம், அதெல்லாம் பாதாளத்தில் கிடக்கலாம். என்ன பிள்ளை பெறாத மலடி, வெட்கம், வாலிபத்தின் வெட்கம், அப்புறம் பிரியமானவர்களே, அங்கே விதவை இருப்பின் நிந்தை, கைவிடப்பட்ட நிலை, தள்ளப்பட்டு போன நிலை, நொந்து போய் இருந்த ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையில நீ இருக்கிறாயா? அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற நல்ல ஒரு வார்த்தை, நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் குறிப்பை கவனித்தோம், உன்னை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 குறிப்பில் சொல்ற காரியம், நீ எவ்வளவு இந்த உலகத்துல கேடான நிலையில இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன், அதுக்கு அதிகமான அளவு கர்த்தருடைய கிருபை உனக்காய் வெளிப்படுகிறதுனாலே உன்னை தேவன் மேன்மையான ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இது கிருபையினால நடக்கிற காரியம். அல்லேலூயா. இது உன்னால நடக்கிற போற காரியம் அல்ல. நீ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ அதை நினைச்சு பார்த்து ஒரு நிலையில நீ தள்ளப்பட்டிருக்கிறாய்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் நல்ல வார்த்தை சொல்லுகிறார் எட்டாம் வசனத்தில், நித்திய என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் அந்த கிருபை மாறாது என்று சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்ந்து போகாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இரண்டாவது காரியத்தை, முதல் காரியம் திட்டமிட்டிருக்கிற காரியம் நிறைவேற போகிறது, அது நடக்கிற சூழ்நிலை இல்லாத இருந்த போதிலும். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, நீ உண்மையாகவே கிடக்கிற நிலை மோசமான நிலையா இருக்கலாம், அந்த நித்திய கிருபையானது உன்னை தூக்கி எடுத்து நீ நினைத்து பார்த்திராத ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு போக போகிறது. அல்லேலூயா. அது கிருபை, கிருபை, அது கிருபை. இந்த உலகத்துல பிரியமானுடைய கிருபை என்கிறதை குறித்து யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தவிர. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இன்னும் இந்த கிருபையை அனுபவிக்க கர்த்தர் அதிக இறக்கம் செய்வார். கிருபையினால் அது முடியும், அது கிருபையினால நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். அந்த வசனத்துல ஒன்று குறித்து 15:10 சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக, நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க உங்க வார்த்தை அறிக்கை பண்ணி பாருங்க, நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில நான் கிருபையினாலே இருக்க, தேவ கிருபையினாலேயே நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இனி மாமிசம் அல்ல, இனி தேவனால கைவிடப்பட்ட நிலை அல்ல. மாமிசமும் கிருபை இல்லாத நிலைதான், தேவனால கைவிடப்பட்ட நிலையும் பிரியமானவர்களே கிருபை இல்லாத நிலைதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் எல்லாருக்கும் நிச்சயமா சொல்லணும், இவரோ இனி மாமிசத்தினாலே அல்ல, நான் கைவிடப்பட்ட நிலையில அல்ல, நான் கிருபையாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நல்லவராக இருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், 9 வசனத்தை சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இனி கோபப்பட மாட்டேன். 54:9 இனி நான் கோபம் கொள்வதில்லை. கிருபைதான் என் வாழ்க்கையில, கிருபைதான் என்னிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிப்பட போகிறது. இது விசுவாசியங்கள் அதிகமான கிருபையை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வாராக. இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கிற காலத்துக்குள்ள நான் அதிகமான கிருபையை அனுபவித்து தான் ஓட்டத்தை முடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எதிராக எழும்புகிற வார்த்தைகளோ, உங்களுக்கு எதிராக எழும்புறதான உங்களுடைய எண்ணங்களோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கிருபையினால எனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தைக்கு நான் பிரியமானவர்களே தாவீதே எடுத்துக்கொள்ளுகிறேன். என்றால் அந்த வார்த்தை தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. வாசியே 89 சங்கீதத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 24 வசனத்தில், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். என் உண்மையும் கிருபையும் அவனோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 33 வசனத்தை சொல்லுகிறார், என் கிருபை அவனை விட்டு விலகாது, என் உண்மையில பிசகாமல் இருப்பேன் என்று பெரியவாறு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே ஒரு நிச்சயமான காரியம், தேவ கிருபை அனுபவிக்க கர்த்தர் இறக்கம் செய்வாராக. கிருபை, கிருபை, கிருபைக்குள்ளேயே மூழ்கி விடுவோம். தேவ நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய கிருபையை குறித்து சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 103 சங்கீதத்தில் அந்த கிருபையின் அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. 103 சங்கீதம் 11 வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு
தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். பிரியமான ஒன்று இஸ்ரேல் ஜனத்துக்கு இளைப்பாறுதல், இன்னொன்று பாபிலோன் குடிகளுக்கு தத்தளிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில திட்டம் இருக்கிற காரியம் நடக்குங்கிற சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினவர் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். இரண்டாவதாய் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோபம் இனி உனக்கு கிடையாது. அதிகமான கிருபை, நித்தியமான கிருபை இந்த பூமியில உனக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை தருவதாய் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ இனி பிள்ளை பெறாதா பெருமையா இருக்க மாட்டாய், உன் கூடாரத்தை விசாலமாக்கின்னு சொன்ன ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் மறந்து உன்னுடைய வாழ்க்கை நொந்து போயிருந்த எல்லா சூழ்நிலையும் மறந்து நீ உண்மையாகவே தேவனால் ஆசிரிக்கப்பட்டு உலகத்தில் வாழப்போகிறாய். அல்லேலூயா. மூன்றாவதாய் பிரியமானவர்களே, ஓ வேதம் சொல்லுகிற ஆச்சரியமான ஒரு காரியம், பிரியமானவர்களே, நான் உன் வழக்கை நடத்துகிறவராய் இருக்கிறேன், இந்த வழக்கை நடத்துவேன். இதை குறித்து பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் 3 அதிகாரத்தில் இளைப்பாறுதலையும் சத்துருக்களுக்கு தத்தளிப்பை கொடுத்ததை குறித்து வாசிக்கிறோம். இவ்வளவு ஆச்சரியமான தேவன். தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் சூளை 7 மடங்கு அக்கினி அது அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அங்கே போட்டு கொல்லுவதற்காக சூளை 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் அவர்களோ இளைப்பாறுதலோடு கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வார்த்தை சொல்றாங்க 17 வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு இளைப்பாறுதலோடு இந்த வார்த்தையை சொல்றாங்க. அடுத்து இளைப்பாறுதல்ங்கிறது பிரியமானவர்களே, இன்னும் பாருங்க, விடுவிக்காமல் போனாலும் அப்படியும் அந்த இளைப்பாறுதலோட இருக்கிறாங்க. ஏன்னா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்க என்று அந்த ராஜா சொல்லுகிறார். பாருங்க, சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த ராஜாவே நேபுகாத்நேச்சார சொல்றாங்க 28 வசனத்தில், தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆகவே இளைப்பாறுதலோடுதான் அவங்க இருக்கிறாங்க. அக்கினி சுளைகளை போட்டு விடுதலை கிடைச்ச பிறகு இளைப்பாறுதல் அல்ல, அதற்கு முந்தையே இளைப்பாறுதலோடு இருக்கிறார்கள். இது தேவனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. வாரி நடக்கிற காரியம் சம்பவிக்கிறதுக்கு முந்தையே உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு இளைப்பாறுதலோடு இந்த பூமியில கத்திர உன்னை வாழ வைக்கிறதற்கு போதுமான தேவனாயிருது. ஏன்னா அவர் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்கப்பதற்கும் அவருடைய வழக்கை நடத்த போகிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 7 மடங்கு அக்கினி அங்கே அதிகமாக்கப்பட்டிருக்கு இல்லையா, சூளையினுடைய அக்கினி பிரிவு அது நெருப்பினுடைய இது அதிகமாக 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. நடந்த காரியம் என்ன, 22 வசனம் தானியேல் 3:22 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை அக்கினி ஜுவாலை கொண்டு போட்டது. அப்படியானால் இவங்க கட்டுகளோடு உள்ள விழுறாங்க,
அதை தூக்கி கொண்டு போனவங்கள ஓ அது பட்சித்து போட்டதுன்னு வேதம் சொல்லியோட கடுமையான காரியம் தத்தளிக்க பண்ணுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பாபிலோன் குடிகள் தத்தளிக்கிறார்கள். ஆனா அங்க அக்கறைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளை அந்த பாபிலோன் தேசஸ்ட் மக்கள் கட்டு அந்த கட்டு மட்டும்தான் அந்த தீ சுட்டரிக்கிறது. அந்த கட்டுகள் மட்டும்தான் அவிழ்க்கப்படுகிறது. அதை மட்டும்தான் அந்த அக்கினி சுட்டரிக்கிறது. ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்களுடையது. அது அக்கினி சுட்டரிச்சிச்சு. ஆனா அது தேவ பிள்ளைகளுடைய எதுவும் சுட்டரிக்கப்படல. விடுதலையாக்கப்பட்டு அங்கே உலாவுகிறார்கள். தேவகுமாரன் நாலாவது நபராய் அந்த அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இழைப்பா இன்றைக்கு கர்த்தர் சொல்ற புதிய வார்த்தை இழைப்பாது என்பது பெரியமானவர்களே, கடுமையான ஒரு சூழ்நிலை உனக்கு முன்னிலை இருக்கலாம். ஆனால் உனக்கு இழைப்பாறுதலையும் சத்துருக்களுக்கு அந்த தத்தளிப்பையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாம் அதிகாரத்திலையும் பிரியமானவர்களே தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிங்கங்களின் கபிக்கு அவரை போடும் பொழுது அவர் எப்படி இருந்தானோ இழைப்பாளரோடு கூட இருக்கிறான். அவரை சிங்கங்களின் கபி போடும்போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆறாம் அதிகாரம் 23 வசனத்துல நான் பின்பகுதி வாசிக்கிறேன். அவன் தன் தேவன் மேல் விசுவாசித்திருந்தபடியால் அவர்கள் ஒரு சேதமும் காணப்படல. விசுவாசத்தோடு இருக்கிறான், இழைப்பாறுதலோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் பெரிய மாணவர்களே சிங்க கபில போடும் பொழுது அவன் அமைதியா இருக்கிறான். அந்த ராஜாவிட்ட எனக்கு உத்தர என்ன விடுதலை என்னை காப்பாற்றுகிறவன் கேட்கவே இல்லை. ஏன்னா என்னை காப்பாற்ற வேண்டியது தேவன், இந்த ராஜா அல்ல. ராஜாவால முடியாது, அவன் சட்டம் ஏற்றி இருக்கிற அவரால் முடியாது. ஆனா தேவரோ பரலோகத்தில் இருக்கிற தேவரோ நான் விசுவாசிக்கிறேன். இழைப்பாளர்களோடு ஆகவே கலக்கமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே சிங்க கவியில போடப்பட்டு அதுக்கப்புறமா அவர் இழைப்பாளர்களோடு இருக்கல. விசுவாசித்திருந்தபடியால் ஏற்கனவே இழைப்பாளர்களோட இருக்கிறான். ஆனா ராஜா தான், ராஜா தான் ராவல தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். காலையே ஓடி வருகிறான். அப்பொழுதுதான் அந்த ராஜாவுக்கு தானியருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ராஜாவே நீர் என்று வாழ்க. கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. உனக்கு இழைப்பாறுதல், சத்துருக்களுக்கு தத்தளிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிங்கக்கவில போடப்படுவதற்கு தான் சட்டம் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் தூக்கிவிடப்படுவதற்கு சட்டம் எழுதப்படலை. ஆனால் எழுதப்படாத சட்டத்தின்படியாய் ராஜா அவரை வெளியே தூக்கிவிட சொல்லுகிறான். போட்ட போட்டதுதான். ஆனா ராஜா இப்ப எழுதப்படாத ஒரு சட்டத்தை சொல்றான், தூக்கிவிட சொல்லுகிறான். அதே நேரத்துல எழுதப்படாத ஒரு சட்டத்தை சொல்றான், தானியருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின மனுஷரை எல்லாம் குடும்பமா கொண்டு வாங்கன்னு சொல்லுகிறான். கொண்டு வந்து இந்த சிங்கங்களின் கவிழி போடும் பொழுது சிங்கங்கள் பாய்ந்து எலும்புகளை நொறுக்கி விட்டது. அருமையான தேவ பிள்ளையே, பாபிலோன் தேசத்து குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறார், தன்னுடைய ஜனங்களையும் இழைப்பார பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த இழைப்பார்தல விசுவாசித்து கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே காரியம் நடக்கிறதுக்கு முந்தையே இழைப்பார்தல். அல்லேலூயா. விடுதலைக்கு பிறகு, விடுதலைக்கு முந்தையே இழைப்பார்தல் உனக்கு கொடுக்கிறதற்காய் ஒரு உன் மீட்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது உலகத்தில் நடக்காத காரியம், நடக்க முடியாத காரியம். கர்த்தருடைய இழைப்பார்தல் இந்த பூமியில வைக்க போகிறார். நீ பரலோகத்திலும் இழைப்பார்தல் அனுபவிக்கிறதுக்கு முந்தி இந்த பூமியிலேயே நீ இழைப்பார்தல் அனுபவிக்க கர்த்தர் உனக்கு உனக்கு கொடுக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாய் முதல் காரியம், உன்னை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறது, அது நிறைவேறும். இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் கிருபை. அது உன் வாழ்க்கையில வெறுமையாய் இருக்கிறாய், நிந்தை கைவிடப்பட்டு பிரியமானவர்களே ஓ அல்லேலூயா மன நொந்துமான நிலையில் இருக்கிறாய். உன்னை தூக்கி எடுத்து உன் கூடாரத்தை விசாலமாக்கி உன்னை மேன்மைப்படுத்த போகிறாய். அது அல்லேலூயா. கிருபையினால நடக்க போகிற காரியம் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூணாவது காரியம் பிரியமானவர்களே, உலகத்துல நடைமுறையில சாத்தியம் இல்லாத காரியம்,
உனக்கு இளைப்பாறுதலையும் சத்தர்களுக்கு தத்தளிப்பையும் கொடுப்பதற்காய் கர்த்தர் உனக்காய் உன் மீட்பராய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அவருடைய மீட்பொரு வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தனியாளாய் இருக்கிறான, உணவுனோடு கூட இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அவரால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. இந்த இளைப்பாறுதல் இந்த பூமியில் அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியான உன்னை அதிகமாய் நிரப்பி உனக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நான்காவது காரியம் ஏசாயா 63:16. ஏசாயா 63:16 வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த 63:16 15:16 தான் சேர்த்து எடுக்க முடியும். ஏன்னா ஆங்கில பைபிளில் அந்த வசனங்கள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கும். 1 6 வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்குது. 7-14 வரைக்கும் 2 பிரிவு. அடுத்து 15:16. அடுத்து 17-18. ஆகவே இந்த 2 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 16 சொல்லுகிறது, இது நாம சொல்ற வார்த்தை. இந்த கடைசி 4 குறிப்பு நாம சொல்ல வேண்டிய வார்த்தை. தேவர் எங்கள் பிதாவா இருக்கிறேன், ஆபிரகாம் எங்களை அறியாம், இஸ்ரேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். நீர் எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். அவர்களுடைய மீட்பர் என் மீட்பர் என்று யோபு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வதற்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர், எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தகப்பனாய் பரலோகத்தில் இருக்கிறார், மீட்பராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி பிரியமானவர்களே, இந்த 4 குறிப்பில் நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். 15 அந்த ஜெபத்தை 15:16 தான் அந்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 15 தான் அதிகமாக முக்கியத்துவப்படுத்த போகிறோம். வாசிக்கிறேன், கவனிக்க, நீங்கள் எடுத்து வாசிங்கள். தேவரின் பரலோகத்தில் இருந்து கண் நோக்கி பரிசுத்தமும் மகிமை உள்ள உடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். ஆண்டவரே, நீ பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பரிசுத்தமும் மகிமை உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து கண் நோக்கி பாரும். இன்றைக்கு நாம இருக்கிற இந்த நிலையை ஆண்டவர் பார்க்கிறதற்கான ஒரு ஜபமாய் இது இருக்கிறது. நம்முடைய பிதாவும் நம்முடைய மீட்பெருமாய் இருக்கிறவரை நோக்கி நம் கதறி சொல்லுகிற ஒரு பிரியமான கண்ணீரின் ஜபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வார்த்தை சொல்வீர்களா, தேவரை நோக்கி சொல்வீர்களா, தேவரீர் பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பரிசுத்தமும் மகிமை உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து அல்லேலூயா பாரும். ஆண்டவரே, உடைய மகிமையும் உங்களுடைய பரிசுத்தமும் மகிமை உள்ள வாசஸ்தலத்திலிருந்து எங்களை பாரும். ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தேவரே, பரலோகத்தில் இருந்து கண் நோக்கி பரிசுத்தமும் மகிமை உள்ள ஆண்டவரே, அல்லேலூயா, வாசஸ்தலத்தில் இருந்து எங்களை பாரும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை நீர் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தமும் மகிமை உள்ள வாசஸ்தலத்திலிருந்து எங்களை பாரும். ஆண்டவரே, அல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபாகம் புஸ்தகம் 26:15 இப்படி ஒரு வார்த்தை, இதே மாதிரியான ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமும் 26:15. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலன் என் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. நீ பரத்திலிருந்து நோக்கி பாரும், எங்களுக்கு கொடுத்த தேசத்தை நோக்கி பாரும் என்று சொல்வாயாக, ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. 1, அன்றுவரை எங்களை பாரும். 2, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை மோசே சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. வார்த்தையுடைய திருமுறை சொல்லுவோமா, நீங்கள் பரிசுத்த வாசஸ்தலமாய் பரலோகத்திலிருந்து நோக்கி பாரும். ஜனங்களாய் இஸ்ரவேலரையும் எங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டுபடி எங்களுக்கு கொடுத்த பாரதியின் தேசத்தையும் ஆசீர்வதியும். அல்லேலூயா. பரிசுத்தம் வல்லமை, பரிசுத்தம் மகிமை உள்ள வாசஸ்தலத்தில் இருந்து இப்பொழுது எங்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, எங்களை பார்க்க. இனி நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை நிறுத்தவே கூடாது ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்தமும் வல்லமை உள்ள ஸ்தலத்தில் இருந்து அந்த பரலோகத்தில் இருந்து எங்களை பாரு ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற நிலையை நீர் பாரு ஆண்டவரே. நாங்கள் கிடக்கிறது நிர்பந்தமான நிலையை ஆண்டவரே நீர் நோக்கி பாரு ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை பாரு ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை பாரு ஆண்டவரே, ஆண்டவரைகளுடைய சந்ததிகளை பாரு ஆண்டவரே. ரட்சிக்கப்படாது இருக்கிற என் குடும்பத்தில் ஒவ்வொரு நோக்கி பாரு ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, என்னுடைய பின்பகுதி வாசிப்போம். ஏசாயா 63 அதிகாரம், ஏசாயா 63 அதிகாரம் 15 வசனத்தில் அதை பின்பகுதி வாசிப்போம். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே ஆண்டவரே? உம்முடைய ஆண்டவரே வைராக்கியம் எங்கே ஆண்டவரே? உம்முடைய வல்லமை எங்கே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? இறைவன் 31:20 ஆண்டவரை, இறைவன் 31:20 ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, நல்ல ஒரு வார்த்தையை அங்கே ஆண்டவரே சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31:20 நான் வாசிக்கிறேன். எப்ராய் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசுவது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டோடைய உள்ளத்தை நல்லா நீங்க பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எப்ராமுக்கு எதிராக பேசிட்டு இப்ப என் உள்ள அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசிட்டது, அவன் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நான் அவனுக்கு விரோதமாய் பேசிட்டேனே, இப்ப அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி எல்லாம் பேசிட்டேனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது என்று உருக்கமாய் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது, அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. இப்படி பேசிவிட்டனே, இனி அவனுக்கு இரக்கம் செய்யும்படியாய் என் உள்ள அவனுக்காய் கொதிக்க. இப்படி எல்லாம் பேசிவிட்டனே, நான் இப்ப அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை இப்ப படிச்சுட்டோம் இல்லையா? இப்ப ஏசாயா 63:11 படிச்சு பாருங்க. உடைய வைராக்கியமும் உடைய வல்லமையும் எங்கே? உடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? இல்லை. ஆண்டவர் பிரியமானவர்களே, ஓ நமக்கு விரோதமாய் பேசினது முதல் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறது. உண்மையாய் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உன் மீட்பு செய்ய போகிறார். எங்கள் மீட்பர் என்னுடைய பிதாவும், என்னுடைய பிதாவும் என்னுடைய மீட்பருமாய் இருக்கிறவர் பரலோகத்திற்கு நோக்கி பார்க்கிறார். ஓ பரிசுத்தம் வல்லமை உள்ள ஸ்தலத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். அந்த ஸ்தலத்தில் தான் பரிசுத்தம் இருக்கிறது, அங்கேதான் மகிமை இருக்கிறது. அந்த மகிமை இப்ப எனக்காக தேவ மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு கடலாசருடைய கல்லறைக்கு அருகில் என்று சொன்னார் இல்லையா? ஓ நீ தேவ மகிமையை காணப்போகிறாய், ஓ தேவ மகிமையை காணப்போகிறாய். பரவாயில்ல, உனக்காய் திறந்திருக்கிறது. தேவ மகிமை உண்மையில இறங்கி வருகிறது. உனக்காய் கர்த்தருடைய மகிமை ஆச்சரியமான காரியங்களை செய்யும் இப்பொழுது வெளிப்படுகிறது. அதோடு வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த இடத்துல உம்முடைய வைராக்கியம் வல்லமையும் எங்கே என்கிற வார்த்தை சொல்லப்படியால் அவர் வைராக்கியம் இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை உனக்காக, வல்லமை உனக்காக, மனது உருக்கம் உனக்காக, அவருடைய இல்லம் உனக்காய் கொதிக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி உன்
கால்களை உறுதிப்படுத்தி உண்மையாகவே அலேலு புதிய பாட்டு உன் வாயிலே கர்த்தர் தரும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவதற்கான காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் பிதாவோ எங்கள் மீட்பருமாய் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உடைய மகிமை அனுப்பினதுக்காக தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உடைய வைராக்கியத்தின் வழியாக உடைய வல்லமைகளுக்காக செயல்படுவதற்காக ஆண்டவரை கடந்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மன உருக்க ஆண்டவரே உடைய இருதய கொதிப்பை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய மன உருக்கம் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். ஓ அவர் எனக்கு அருமையான பிள்ளை, எனக்கு பெரிய அருமையான குமார், எனக்கு பிரியமான பிள்ளை, நான் அவனுக்கு பிதாவாக இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாக பேசணும் அவனையே நினைத்துக்கிட்டு இருக்கிறேன். என் உள்ள அவனுக்காய் கொதிக்கிறது என்று உருக்கமான இறக்கத்தோடு சொன்ன தேவன் இன்றைக்கு அதை செயல்படுத்துவதற்கு என் நடுவே இறங்கி வந்ததற்கு ஆய் தோத்துரும் ஆண்டவரே. இப்படி கூப்பிடுவதற்கு சரி சாய்த்ததுக்கு ஆய் தோத்துரும். நீங்கள் பிதாவாக இருக்கிற ஆபரகாமுக்கு எங்களை குறித்து தெரியாது, பிரியமானவர்களே, ஆனால் எங்களை அறிந்தவராக இருக்கிறீர், எங்கள் பிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையும் கனத்தை உங்க கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்ன, தூக்கி எடுத்தா இயேசு. விசுவாசத்தோடு பாடுமா கடைசி கேட்டது அதை குறிப்பின்படியாய். ஓ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வைராக்கியத்தின்படி, அவருடைய வல்லமை, அவருடைய உள்ள கொதிப்பின்படி, அவருடைய மனது உருக்கம் வெளிப்பட்டிருக்கிறபடி நான் நிச்சயத்தோடு பாடுவோம். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்ன, தூக்கி எடுத்தா இயேசு. உங்களுக்கு சமாதான கட்டளையிட கடவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வரவாது, ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார், பிராணன அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. வார்த்தை மறுபடியும் சொல்லுவோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.